எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் அதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ காலேஜ்குள்ளே வந்து பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, லைக் கம்பெனிஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அது பேர் தான் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா நீங்க காலேஜ் முடிச்ச அப்புறம் நீங்களா ஓனா ட்ரை பண்றது பேர் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்து ரெண்டு பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஒன்னு ஐடி கம்பெனி, இன்னொன்று கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட். இப்போ மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், IEEE, ஈசி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தனியா கோர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். பட் மொத்தமாக காமனாக வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆல் பிரான்ச்சஸ் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து சில பிரான்ச்சஸ் மட்டும் கொடுப்பாங்க. இந்தந்த பிரான்ச்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது கம்பெனி பொறுத்து மாறும். பொதுவாக ஐடி கம்பெனி பிளேஸ்மெண்ட்டு எப்படி ட்ரை பண்ணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே சரி ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இது செட் ஆகாது, இந்த ஐடி ஃபீல்டு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி அட்டன் பண்ணிட்டு எனக்கு இது வேணாம், எனக்கு இது ஐடி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி அட்டன் பண்ணதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 to 5 கம்பெனிஸ் அட்டன் பண்ணாதான் ஓகே இந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இனிஷியல் டைம்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட கிளியர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அது போக போக உங்களுக்கு சரியாயிடும். ஐடி கம்பெனி பிளேஸ்மெண்ட்னாலே பொதுவாக வந்து நீங்கள் எப்பவுமே ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட், செகண்ட் வந்து ப்ரோக்ராமிங் கோடிங் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் பற்றி நான் சொல்லிடுறேன். 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து ஆப்டிடியூட் தான் வைப்பாங்க. சில கம்பெனிஸ் லைக் ரெண்ட்லி கம்பெனிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் வந்து வைக்க மாட்டாங்க, அவங்களாம் வந்து டேரெக்டாக கோடிங் போயிடுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் தவிர மேக்ஸிமம் 90% ஆஃப் எம்என்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் தான் வைப்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஆப்டிடியூடாவது நீங்கள் போட்டு பார்த்தா தான் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும், அந்த ஃபாஸ்ட் வரும். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும், இல்லைனா அது வரவே வராது. உங்களுக்கு ஆப்டிடியூட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், காக்னிசன்ட்ல கண்டிப்பாக ஜென்சி ரோலுக்கு ஈஸியாக உள்ள போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களை மாற்றிப்பாங்க. ஸோ அது வேறு விஷயம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட் மட்டுமே போதும். சி லாங்குவேஜஸில் பேசிக்ஸ் லைக் டேட்டா டைப்ஸ்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, அந்த மாதிரி சில பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தா போதும், இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆப்டியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் காக்னிசன்ட், எல்லா கம்பெனிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் டிசிஎஸ்க்குலாம் வந்து ஆப்டியூடுக்கும் கோடிங்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெறும் கோடிங் மட்டும் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங், சி லாங்குவேஜ், கோடிங், C++ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லைக் இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக சி லாங்குவேஜ் கோடிங்லாம் தெரியாமல் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் ஜோகோலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஆப்டியூட் கேட்பாங்க, ஆனால் அந்த ஆப்டியூட் வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. ஸோ ஜோகோலாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஜோகோவில் வந்து ஐ திங்க் ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஆஃபர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ப்ராடக்ட் பேஸில். பட் ஐம் ஷோர் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஜோகோ, உரம், ரெண்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி அது வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டாலும் ஓகே ஃபைன், அது நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்டியூட் இங்கே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்டிருக்க ஆப்டிடியூட் கோடிங் அதெல்லாம் விட உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க கோடிங் ஆப்டியூட் எல்லாமே. ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து விட்டுறாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைக் நம்ம டிப்ரெஷன் மோடுக்குள்ளே கூட போகிறதுக்கான சுச்சுவேஷன் வரலாம், நம்ம ரூம்மேட்டே பிளேஸ் ஆகலாம், நம்ம கூட இருந்த அதே ஃப்ரெண்டு ஒன்றுமே படிச்சிருக்காத மாதிரி இருப்பான் ஆனால் அவன் பிளேஸ் ஆகிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் டிப்ரெஸ் ஆகி ட்ரை பண்ணுறது விட்டுறாதீங்க, தயவுசெய்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது ஒரு ஆஃபராவது கண்டிப்பாக கிடைக்கும். லைக் எனக்குலாம் என்ன நினச்சுன்னா, நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2-3 கம்பெனி ட்ரை பண்ணுறப்பெல்லாம் வந்து ஐடி வந்து எனக்கான கம்பெனி இல்லை அப்படின்னே வந்து நான் வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறதே கொஞ்சம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஏதோ ஒரு மோட்டிவேஷன் தான், ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். லைக் 23-24 கம்பெனி ட்ரை பண்ண அப்புறம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபரே கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ நான் 2 ஆஃபர் வச்சிருக்கேன், டிசிஎஸ், காக்னிசன்ட் ரெண்டுலையுமே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக உள்ள போக முடியும். லைக் நான் சொன்ன மாதிரி ஆப்டியூட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, அண்ட் கோடிங் வந்து கொஞ்சம் பேசிக்ஸாவது போட கற்றுங்க. வெப்சைட் வந்து கோட் செஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல வந்து நீங்க போனீங்கன்னா அதில் லெவல்ஸ் இருக்கும், 0 to 1000, 1000 to 2000 அந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ்ல வந்து நீங்க கோட் போட ட்ரை பண்ணுங்க. லாஜிக் வந்து பேசிக்காக நீங்கள் பில்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக ரொம்ப ஈஸியாகிடும். நல்லா ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலாக அந்த கோட் போட ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஃபேஸை நீங்கள் தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கோட் போடுறதே ரொம்ப ஈஸியாகிடும். நயா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா வந்து லைக் எக்ஸாமில் போயிட்டு உடனே வந்து உங்களால் வந்து லாஜிக் யோசிக்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு இதே லாஜிக் கூட அந்த எக்ஸாமில் கூட வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. கோட்ஸ் வெப்சைட் ஒரு ரொம்பவே நல்ல வெப்சைட், அந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்க, அதுதான் வந்து நான் கோட் போட ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும்.
கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து தான் வந்து மாடரேட்டா ஹை அந்த மாதிரி போகும். ஸோ அதனால வந்து அதில் ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வேற வெப்சைட்னு பார்த்தா ஃபேஸ் ப்ரெப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் ப்ரெப், ப்ரெப் இன்ஸ்டா அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஃபேஸ் ப்ரெப் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம். நான் வந்து டிசிஎஸ் சிடிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து அதில் தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேற ஏதாவது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.